விருப்பம். உனக்கு எதுமா பிடிச்சிருக்கு, உனக்கு எதுடா பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல அப்படின்னு கேட்பாங்க. கேட்குற பர்சனை பொறுத்து நம்மளும் சொல்லுவோம் உங்களோட இஷ்டம் அப்படின்னு. அந்த உன்னுடைய விருப்பம் அதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கா அப்படின்றத கேளுங்க. அது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியல. இதுதான் எனக்கு வேணும்னு சொன்னாலும், இது எனக்கு பிடிக்கலன்னு அழுத்தமாக அதட்டி சொன்னாலும், நீ என்னெல்லாம் யோசிப்ப? அழுவியா? சரின்னு ஏற்றுப்பியா? கஷ்டப்படுவியா? இல்லை நான் கேட்டது வாங்கி கொடுக்கணும்னு தன்னை வருத்திக்கிட்டு வாங்கி கொடுப்பியான்னு யோசிச்சு தான் சொல்கிறேன் உன்னோட இஷ்டம்னு. எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு இது வரைக்குமே தெரியலைன்னு நீ சொல்லி புலம்புற, கேட்டுக்கிட்டே இருக்க. நான் என்னதான் சொல்கிறது, எந்த விதத்திலும் எல்லா நேரங்களிலும் உன்னை பற்றின நினப்பு தான் எனக்கு இருக்குன்னு. உங்ககிட்ட பேசும்போது நான் பல மடங்கு சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். இதே உன்னோட முகத்தில் கொஞ்சம் சோகமோ இல்லை எதிர்பார்ப்பில் நொந்து போய் முகத்தை கீழே தொங்க போட்டாலோ, அந்த நாளே எனக்கு சரியாக அமையாது போல, ஏதோ நரகத்தில் இருக்கா போல இருக்குன்னு உங்ககிட்ட எப்படி புரிய வைப்பேன்? நீ தான் எனக்கு எல்லாம், நீ தான் என்னோட உலகம். உனக்காக உழைக்கிறேன், உனக்காகவே இருக்கேன். எனக்காக இதை மட்டும் பண்ணுவியா? இதை மட்டும் பண்ண, உனக்கு எதெல்லாம் சரின்னு தோணுதோ அதை பண்ணு, தைரியமாக இரு. உன்னோட நான் இருக்கேன், உன் கூடவே நான் இருப்பேன்.